அடடா, நம்ம எந்த மந்திரியை தேடி போறோமோ அந்த மந்திரி எதிர்த்தப்பல வராரா? ஒரு காலத்துல நம்ம முள்ள வேலை பார்த்தவராச்சு. இவரு பழைய எஜமான்கிட்ட விசுவாசமா இருக்காரா இல்ல பழைய தொழிலாளிகளான நம்ம கிட்ட சிநேகமா இருக்காரான்னு இப்ப தெரிஞ்சு போவோம். போராடுவோம். மகாதேவன் முடியமில்லை. என்னம்மா இதெல்லாம் ஒரே கூட்டமா கோவணத்தோட உருவமா வரீங்களே, என்ன சமாச்சாரம்? இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னு ஐயா எடுத்து சொல்லியா? மில்ல மூடி 6 மாசம் ஆச்சு, கடன்காரன் தொல்ல தாங்க முடியல, எங்க போனாலும் சட்டையை பிடிக்கிறான். அதனாலதான் கோவணத்தோட போறோம். கோமணத்தை பிடிக்க மாட்டான் பாருங்க. நாங்கள் இழப்பதற்கு கோமணத்தை தவிர வேறொன்றும் இல்லை. உங்க பிரச்சனைய எங்கிட்ட விட்டுடுங்க, நான் நல்லபடியா நிச்சயமா முடிச்சு வைப்பேன். மில் முதலாளி அவ்வளவு ஈஸியா பணியிற ஆள் இல்ல, அவரை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீயும் கொஞ்ச நாள் லேட்டா வர ஆரம்பிச்சிட்ட. ஐயா பேப்பர் படிச்சுட்டே காபி சாப்பிடுவாரு தெரியாத உனக்கு, நாளையில இருந்து கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்துரு. சரி சரி. வாக்குச்சாவடிகளை கைப்பற்ற முயற்சி, நத்தம் அருகே கோஷ்டி மோதல், 60 பேர் சாவு, போலீஸ் சுட்டது. என்னங்க ஹெட்லைன் முழுவதும் படிச்சிட்டேன், இது போதுமா இல்ல ஒரு வரி கூட விடாம படிக்கணுமா? ஒரு நாளா ரெண்டு நாளா 6 மாசமா பேச்சு முச்சு இல்லாம கோமால இருக்கிற புருஷனுக்கு இப்படி பணிவிட பண்ற பெண்ணை பத்தி எந்த புராணத்திலயும் சொல்லலாமா? Thank you.
டாக்டர், அவர் குணமாயிருவார்ல? என்ன டாக்டர் ஒண்ணு சொல்ல போறீங்க? டாக்டர், டாக்டர், நான் இப்ப சொல்ல போறது உன்னோட நன்மைக்காகத்தான். உன் கணவர் குணமாகற மாதிரி தெரியல. இப்படியே வருஷ கணக்கா போனாலும் போகும். அதுக்காக 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 மெர்சி கில்லிங் பண்ணிட்டா அவர் ஆத்மாவும் சாந்தி அடையும், உன் கஷ்டமும் தீரும். என்ன சொன்னீங்க? பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறேன் புருஷன, பூசி போட்டுக் கொள்றது அவரால் எனக்கு கஷ்டம்னு யார் உங்களுக்கு சொன்னது? இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, என் ஆயுசு பூரா அவருக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். இனிமே இந்த மாதிரி வார்த்தை என்கிட்ட பேசாதீங்க. 10 மாசம் வயிற்றுல சுமக்கிற குழந்தை ஒரு தாய்க்கு சுமையாகுமா? அப்படிதான் என் புருஷன், அவருக்கு பணிவிட செய்யறது நான் பாக்கியமா கருத்துறேன். தயவு செய்து இங்க போயிருங்க. அம்மா, நம்ம பேச்சு முத்து அவங்க 4 குழந்தைங்களோட வறுமை தாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கம்மா. பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு, வன்முறை சம்பவங்கள் ஏதும் நடக்காமல் தடுக்க அரசாங்கம் 144 தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதன் மூலம் கூட்டம் கூடுவதோ ஊர்வலம் போவதோ தடுக்கப்படுகிறது. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? லேபர் ஆபீசர் மில் ஓனர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காரு. லேபர் ஆபீசர் மில் முதலாளிகிட்ட எங்க பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கலையா? அவருடைய பொண்ணுக்கு 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருல, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. கல்யாண சாப்பாட்டுக்கும் வான வேடிக்கைகளுக்கும் 3.5 லட்சம் போட்டு செலவு பண்ணி கொடுத்தாருல, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. எங்க பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கல, இந்த குழந்தை பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கல. நாணயமான அதிகாரிங்க அணி கட்டன் ரைட்டா பேசிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த மில் கதை உங்க திறந்திருக்கும். இந்த சங்க சத்தம் கேட்டிருக்காதியா? மில்லோட சங்க சத்தம் கேட்டிருக்கும். எங்களை வாழ வழி செய்யுங்கன்னு உங்களை தேடி அலையிறப்பெல்லாம் நீங்க எங்களை கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த மில் தொழிலாளி குடும்பமே இறந்து போயிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னு பயந்து ஓடி போய் வந்திருக்கீங்க. எதுக்காக? பாசத்திலையா? இல்லையா? இல்லவே இல்லை. ஒரு குடும்பமே தற்கொலை பண்ணிடுச்சு, மத்த தொழிலாளிங்களா கொந்தளி சேர்ந்துருவாங்க, அந்த கலவரத்துல பயத்துல ஓடி போய் வந்திருக்கீங்கயா? பாத்துக்கோங்க, இவங்களை எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. இவங்களுக்கும் இதே நிலைமை இன்னைக்கோ நாளைக்கோ இவங்களை மாதிரி வந்துதான் தீரும். எத்தனை நாளைக்கு தாங்க பசியை பொறுத்துக்கிறது? பொறுமையா இருங்கம்மா, இந்த விஷயத்துல அரசாங்கம் முடிவெடுக்கத்தான் போகுது. தேவைப்பட்டா மகாதேவன் மில்ல அரசாங்கமே எடுத்துக்கலாம். இல்ல, இதை நான் நம்பவே மாட்டேன். எங்க கோரிக்கை உங்க காது கேட்கல, எங்க கஷ்டங்கள் உங்க கண்ணுக்கு தெரியல. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இன்னும் 24 மணி நேரத்துல எடுக்கல, நான் தீ குளிப்பேன். இது சத்தியம். அந்த பொண்ணோட வார்த்தை தான் நெருப்புன்னு நினைச்சேன். அந்த பொண்ணோட வாழ்க்கையே நெருப்பாயிடக்கூடாது. இந்த பிரச்சனைக்கு உடனே முடிவெடுத்து வேண்டியதை செய்கிறேன். நீங்களும் அமைதியாக இருங்க, எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், நான் வரேன். சரிங்க.